அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த கூட்டமைப்பின் சார்பாக என்னை இன்று கூப்பிட்டு உங்களிடம் பேச வாய்ப்படுத்தமையிற்கு நன்றி கூறுகின்றேன். ஊழலை பற்றி ஜாஸ்தி பேச வேண்டிய தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் ஊழல்னா என்னது, நாட்டில் என்ன ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் நான் வந்து எனக்கு ரெண்டு விதமான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் எனக்கு உண்டு. ஒன்று வந்து கவர்மெண்ட்ல இருந்தது, அப்புறம் அவுட் சைட் சிவில் சொசைட்டி. ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் என்ன ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். அதுக்கு முன்னால் ரெண்டு உதாரணங்கள் உங்கள்கிட்ட சொல்ல விரும்பப்படுறேன். ஒன்று வந்து நீரிழிவு நோயை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு சிலருக்கு இருந்தாலும் இருக்கலாம். நீரிழிவு நோயில் ஒரு பேசிக் வந்து டயபெட்டிஸ், சுகர், அதாவது உடலில் சுகர். அப்படி ஆகும்போது பல அதில் விளைவுகள் இருக்குது, பல விதமான அதில் பிரச்சனைகள் வருது. ஆரம்பத்தில் அதாவது கண், அதாவது ஐசைட் வந்து டேமேஜ் ஆகும், காலில் பிரச்சனை வரும், உடம்பில் பிரச்சனை வரும், கிட்னியில் பிரச்சனை வரும், லிவரில் பிரச்சனை வரும், பல விதமான பிரச்சனைகள் விளைவுகள் வருது. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக மருந்து இருக்கு. உடம்பு உடலில் வலி இருந்தால் அதுக்கு மருந்து இருக்கு, கிட்னியில் பிரச்சனைனா அதுக்கு மருந்து இருக்கு, ஒவ்வொரு உழைவுகளுக்கும் காலில் பிரச்சனைனா அதுக்கு மருந்து இருக்கு, பல்லில் கல்ல பிரச்சனைனா அதுக்கு மருந்து இருக்கு. அந்த மருந்து போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தான், அந்த இதுகள் தான், நோய்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி ஏறி குறைஞ்சி ஏறி இருக்குமே தவிர, இந்த சுகர் சுகரை பற்றி டயபெட்டிஸ் கண்ட்ரோலே பண்ணாமல் சீனி சாப்பிட்டுட்டே இருக்கிறது வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது, அல்லது டயட் பண்ணுறது கிடையாது, மருந்து சாப்பிட்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது சுகர் ஏறிக்கிட்டே போகும், 400, 500, 600, 600 கடைசியில் அப்படியே மனுஷன் போய் சேர்ந்துருவான். என்ன ஒரு உதாரணம், ஒரு மரத்தை பற்றி, பெரிய மரம், கிளைகள்லாம் இலைகள்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த மரத்துலேயும் கிளைகள்லேயும் இலைகள்லேயும் நோய் வரும்போது அதை கிள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லுவோம் அங்கே நோய் வந்துட்டு அது பிரச்சனை இருக்கு, அது அது மோசமாக இருக்குன்னு எழுதி கிள்ளி போட்டுட்ருக்கோம். அது கிள்ளி கிள்ளி கிளை வளர்ந்துட்டு இருக்கு, அந்த மரம் வளர்ந்துகிட்டே இருக்கு. இதுதான் இன்னைக்குள்ள உலகம். நம்மெல்லாம் இப்போ என்ன பண்ணுறோம், அந்த பிரச்சனைகளை அது ஏதாவது அது அதில் விளைவுகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தவிர, ஆணி வேறையோ அல்ல அதுக்கு ரூட்ஸையோ நம்ம அட்டாக் பண்ணல. அதனால தான் இவ்வளோ ஊழல். என்னைக்கு வேணாலும் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணிகிட்ருங்க, ஊழலை உங்களை நம்மளால் இது பண்ண முடியாது. ஆணி வேரை முறித்தாக வேண்டும், ஆணி பேர் இருந்தால் தான் அந்த மரம் சாயம், அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணி 100 அந்த லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்தால் தான் மற்ற இதுகள்லாம் அது பாட்டுக்கு சரியாயிரும். நீங்க இது பண்ணாமல் இருந்தால் என்னதான், நீ என்ன தான் மருந்து எடுத்து பிரச்சனை இல்லை, பேஷண்ட் வந்து 1 மாதம், 2 மாதம், 6 மாதத்துக்கு அப்புறம் காலை வெட்டி வேண்டியிருக்கும் அல்லது செத்தே போயிடுவான். இப்போ நம்ம பண்ணுறது என்ன, இந்த சின்ன சின்ன ஆஃபீஸில் போய் அவனை பிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கோம். உதாரணமான அடிப்படை ஊழல், பெரிய பெரிய அதிகாரங்களும் அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய இதுகளில் பண்ணுற ஊழலை பற்றி பேச்சே இல்லை. சும்மா பேப்பரில் வந்தால் தான் நம்ம பார்க்குறோம், டிவியில் வந்தால் தான் பார்க்குறோம். அதை ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண யாருமே பண்ணலை. சரி, எது அந்த வாணி ஆணிவேருக்கெல்லாம் ஆணிவேர் எது, ஒன்று யோசித்து பார்க்கணும். ஜனநாயக நாட்டில் ஆணிவேருக்கெல்லாம் ஆணிவேர் வந்து தேர்தல், தேர்தலில் ஊழல். தேர்தல் தானே ஜனநாயகத்துக்கு அணிவேறு, தேர்தலில் ஊழல் தான் ஊழலுக்கு எல்லாமே மதர் ஆஃப் ஆல் கரப்ஷன். அந்த தேர்தலில் ஊழல்ங்கிறது இப்போ வந்து பெருசாக அவங்க வெளியே சொல்லி இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களும் ஊழல்வாதிகளாக மாற்றியாச்சு. இதுவரை அரசியல் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் ஊழலாக இருந்தாங்க, இப்போ மக்களும் ஊழல்வாதிகள். அந்த விக்கி லீக்ஸ் படிச்சிருப்பீங்க, ஏழைகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, கொண்டு வாயா ஊழல் தான் ரிப்போர்ட்ல போட்டிருக்கான். ஏழைகள் எலெக்ஷன்ல வந்து பணம் தா பணம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இவங்க கொண்டு பணம் கொடுப்பானா ஓட்டு போடுவாங்களா. அதுக்கப்புறம் எங்க எங்கிறது ஊழல் ஒழியும், எந்த ஊழல் ஒழியும், எந்த அரசியல்வாதிகள் ஊழல் ஒழியும், எந்த அரசாங்க அதிகாரிங்க ஊழல் ஒழியும், பியூர் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படியே பண்ணணுமானா நம்ம வந்து தேர்தலில் இந்த ஊழல் தேர்தலை கண்ணியமாக மாற்றணும். அது அது மாற்றாமல் இருந்தால்
நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே ஊழல் நம்மளால அழிக்க முடியாது. இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. நாங்கள் என்ன ஒரு 6 மாதத்துக்கு முன்னால கண்ணியமான தேர்தல் ஒரு கூட்டமைப்பு அமைச்சு பல இடங்களில் போய் பிரச்சாரம் பண்ணி ஒரு ஒரு மத மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக அது உருவாகிட்டு இருக்கு. அந்த பேசிஸில் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுபடியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இஷ்யூ பண்ணி பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனால் மாதிரி பண்ண முடியாது. மக்கள் எல்லாம் திரண்டு பண்ணாதான் முடியும். ரெண்டு விதத்தில் பண்ணணும். ஒன்று வந்து மக்கள் இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, எனக்கு இலவசம் குழு, எனக்கு 4000 குழு, 5000 குழு வருவாங்க பணம் வாங்குறது ரெடியாக இருக்காங்க. அந்த மனநிலை மாறாமல் இருந்தால் அது எப்படி மக்களே ஊழல்வாதி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊழலை எங்கேருந்து மாற்ற முடியும்? பெரிய கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், தஹசில்தார் ஆஃபீஸுக்கு போனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு 500 ரூபா கேட்கான் கம்ப்ளைண்ட்டு. இந்த ஆஃபீஸுக்கு போனால் ஆர்டிஓட்ட போனால் லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு 1000 ரூபா கேட்குறான் கம்ப்ளைண்ட்டு. இந்த ஆஃபீஸுக்கு போனால் 1000 ரூபா கேட்குறான், 1000 ரூபா கேட்குறான். சரி, அரசாங்க அதிகாரி உத்தியோகத்தையும் கேட்குறான், ஊழல் கேட்குறான், எடுத்து வாங்குறான். சரி, நீயே வாங்குறல்ல இந்த ஊழல் அங்கே கொண்டு கொடுக்குறவனே நீ. நான் எலெக்ஷன் எனக்கு சின்ன ஓட்டு மாத்திரம் என் கையில் இருக்கு, நீ 5 வருஷத்துக்கு ஒரு கேட்ட வாரா எனக்கு கூட இப்போ நான் வந்து இது ஏழைகள் இது பணத்துக்கு எலெக்ஷனில் பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரிப்போர்ட் வந்து இல்லையா, அதில் வந்து 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டு நான் பர்சனலாக இன்வால்வ் ஆனேன். இது வந்து ஒன்று வந்து ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் தேர்வாய் கண்டிகை இன்னைக்கு படிச்சுப்பீங்க. 2007 என்ன பண்ணாங்க, 1200 ஏக்கர் வில்லேஜ் காமன் லேண்ட் கிரேசிங் கேட்டல்லாம் கிரேஸ் பண்ணுறக்குள்ள லேண்டை ஒரு இது இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே அக்வயர் பண்ணி 3 மல்டிநேஷனல் கம்பெனியும் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து வில்லேஜுக்கு வந்து கிரேசிங் அதாவது ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு நிலம் கிடையாது, அது வேற எங்கேயோ கொடுக்குறாங்களாம். இந்த ஃபேக்ட்ரி வந்து ஒன்று ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி, ஒன்று அமெரிக்கன் ஃபேக்ட்ரி, இன்னொரு ஃபேக்ட்ரி, 3 கொடுத்துட்டாங்க. அதனால் லோக்கல் ஆளுக்கு யாருக்குமே வேலை கிடைக்க போகிறதில்ல. 2000 மக்கள் வந்து அப்படியே 5 வருஷமாக ஓடிட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. பிச்சைக்காரங்க மாதிரி கூட எங்கே கிளம்ப ஓடுறாங்க, யாரும் அவங்கள பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஒரு அரசியல்வாதியோ ஒரு அரசாங்க அதிகாரியோ அவங்க பற்றி கவலைப்பட கிடையாது. ஏன் கவலைப்படக்கூடாது? முந்தியெல்லாம் இந்த மாதிரி மக்கள் கிராம மக்கள் இப்படி வந்தாங்கன்னா உடனே அரசியல்வாதி ஓடுவான், கீழே இருந்து மேலே வர ஓடுவான், மினிஸ்டர் கூட ஓடுவான், சீஃப் மினிஸ்டர் கூட ஓடுவார். இன்னி பார்க்கறதுக்கு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ யாரும் போகிறதில்லை. கொஞ்சம் தான் ஏன் கவலைப்படணும் ஐயா, உனக்கு 2000 ஓட்டா நீ போடலாம், நான் அந்த அந்த கிராமத்துலேருந்து வாங்கிடுறேன், எனக்கு என்ன பிரச்சனை? 2000 × 5000 எவ்வளோ ஆச்சுது? 10 லட்சம். இந்த லேண்ட் எனக்கு இந்த லேண்டில் எனக்கு 1000 கோடி கிடைச்சதே. இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு, ஒரு விலை பொருள் ஒரு வியாபார பொருள் ஆயிடுச்சு. மக்களை பற்றி கவலையே படலை. அங்கே அவ்வளோ தூரம் ஏன் போகணும்? சிட்டிக்குள்ள இந்த கூவத்தில் மேலே ரோடு கட்டுறாங்க, 1800 கோடி ரூபா பண்ணி மேலே எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வே பெரிய இவரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார். பெரிய இதாக அது ஒரு அசிங்கமான டீலில் போக விரும்பல. அதுக்கு என்வைரன்மெண்டல் கிளியரன்ஸ் அப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடி, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உள்ள செடிகளை ஸ்லம்ஸை ரிமூவ் ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் போக வேண்டியது வண்டி, டோக்கன் கொடுக்க வேண்டியது, நாளைக்கு வரப்போ அவனுக்கு சாமாத்திரம் அடியாக வச்சுக்க அப்படியே தூக்கிட்டு போய் கண்ணகி நகர் என்ன நகர்ன்ட்டு ஒரு 40-50 மைல் தூரத்தில் கொண்டு வந்து போடுறாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியும் உள்ள அங்கே உள்ள அவலநிலை. இவங்க வந்து கூட்டமாக கூடி 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 அந்த கவுன்சிலர், இந்த கவுன்சிலர், மேயர், எம்எல்ஏ, எம்பி போகிறாங்க. யாரும் அவனை பற்றி கவலைப்படுறது இல்லை. நம்பர் 1 அரசியல்வாதிகள் வாரதே கிடையாது. வந்த கூட என்ன சொல்கிறாங்க, ஐயா இந்த லேண்டில் உட்காந்துட்டு இருக்கா, இங்கே தான் எங்களுக்கு ஹோட்டல் கட்டணுமே கட்டணுமே, இங்கே தான் எங்களுக்கு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டணுமே, மால் கட்டணும் இல்லை, இங்கே தான் பார்க் வைக்கணும் இல்லை, உனக்கு என்னையா பிச்சைக்கார பசங்க போக கவலையே படல. 1 வருஷத்துக்கு முன்னால் என்ன கூப்பிட்டாங்க ஒரு மீட்டிங்கு, ஒரு 500, 600, 700 பேர் இருந்தாங்க இந்த மீட்டிங்கில். நான் ரொம்ப பிளண்ட்டாக பேசக்கூடியவேன், அப்படியே எல்லோரும் பற்றி பேசுவேன். என்னப்பா எத்தனை பேர் போன எலெக்ஷனில் இந்த பணம் வாங்காமல் ஓட்டு போட்டீங்க, கையை தூக்குங்க அப்படின்னேன். ஹால் நிறைய பெரிய எகும்பூரில் ஒரு பெரிய ஹால், இதோட பெரிய ஹால், இத்தனை பேர் பணம் வாங்காமல் ஓட்டு போட்டீங்க, சாராயம் குடிக்காமல் ஓட்டு போட்டீங்க, 10 பேர் கேட்டுருப்பாங்க 500, 600 பேரில். வேற எல்லாம் தலைக்கீழே போட்டு உட்காந்துருந்தாங்க. நான் சொன்னேன், நாள் முழுதும் நீங்கள் உரிமை உரிமை உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, என்ன உரிமை பற்றி பேசுகிறீங்க? வீட்டு உரிமை வேண்டும், அந்த உரிமை வேண்டும், எந்த உரிமை? நீ ஓட்டை பத்ததுக்கு பிறகு உனக்கு என்ன உரிமை இருக்கு?
ஓட்டுதான் ஒரே ஒரு உரிமை தான் ஜனநாயக உரிமை மக்கள் கையில் இருக்கு. நீ அதை வித்ததுக்கு அப்புறம் நீ எவனுக்கு ஓட்டு போட்டியோ உன்ன பற்றி ஏன் கொலை பண்ணும், நீ தான் வித்தாச்சு ஒன்ன சொன்னேன். எங்க மாதிரி ஆளுகளை கூப்பிடாதுங்க தயவு செய்து, நாங்கள் உங்க உரிமைக்காக குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட அந்த உரிமை இப்ப இல்லை, அந்த உரிமையை நீங்க வித்தாச்சு, விட்ட ஒரு பொருளுக்காக குரல் கொடுக்க முடியாது. தயவு செய்து என்ன நீங்க கூப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் என்ன கூப்பிடுறது கிடையாது, என்ன கூப்பிடுறது கிடையாது, வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இப்ப என்ன அவங்க என்ன பெட்டிஷன் 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 பெட்டிஷன், தனக்கு பணத்தை தனக்கு இதை வித்துறது, அப்புறம் பெட்டிஷன் மனு மனுதரா பெட்டிஷன் மனுதரா ஹூ இஸ் பாதர்